ஹலோ மக்களே, எனக்கு சடனாக எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணுன்னு இருந்துச்சு. ஸோ எப்பயும் போல் இல்லாமல் இந்த வாட்டியாச்சும் ஒரு ரீசெண்டாக ட்ராவல் பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. நம்ம பொன்னியின் செல்வன் இப்போ எல்லா இடமும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் இருக்கும். அது படிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக அதோட ஃபேனாக இருப்பாங்க. நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்தி இந்த ஸ்டோரியை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்டோரி நடக்கிற லொக்கேஷனுக்கு நம்ம ஆக்சுவலாக போனால் இந்த பியூட்டி இன்னுமே ஃபீல் பண்ணலாம் நான் நம்புகிறேன். அதனால நான் அவங்களை அங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த வீடியோ சீரீஸில் நான் உங்களுக்கு பொன்னியின் செல்வனோட கம்ப்ளீட் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காந்துட்டு இல்லை, நம்ம ஸ்டோரியோட ஒரு ஒரு லொக்கேஷனுக்கும் போய் அங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பி சோலோவாக ஒரு ஒரு லொக்கேஷனுக்கும் பைக்கில் போக போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பைக் பேர் பஜாஜ் டாமினார் 400ங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு ட்ராவலிங்னா ரொம்ப ஆசை. ஆனால் நான் ரொம்பவே ஷையாக இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளிலையே போக மாட்டேன். அப்படி இருந்தேனா எப்படி இப்படி மாறினு நினைக்கிறீங்களா? இதுக்கு ஒரே ரீசன் ட்ராவலிங் தாங்க. என்னோட லட்சியத்துக்காக நான் எப்படியாச்சும் இதெல்லாம் விட்டு வெளில வரணும்னு நினச்சேன். இப்போ நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் என்னென்னா, நான் ஏன் இதை முன்னாடியே ஆரம்பிக்கலன்னு தான். உங்களுக்கும் ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எதுக்கும் தயங்காதீங்க, யாரையும் எதிர்பார்க்காதீங்க, இப்பயே கிளம்புங்க. இப்போ பண்ணலனா வேற எப்போ பண்ண போகிறோம்? நான் எப்பயுமே ரெகுலரான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் போக மாட்டேன். ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போய் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் நினைப்பேன். அப்படி நம்ம நினச்ச ஒரு விஷயம் தான் இது. பொன்னியின் செல்வன் கதை எல்லாருக்கும் தெரியும். நிறைய யூடியூப் சேனலில் கதையே ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருமே அந்த லொக்கேஷனுக்கு ஆக்சுவலாக போய் என்ன நடந்துச்சு, என்ன மிஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு சொன்னதில்லை. ஸோ நம்ம ஏன் அது பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட் வந்துச்சு. ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நேராக பொன்னியின் செல்வன் கதையை பற்றி பார்ப்போம். ஹலோ மக்களே, ஸோ பொன்னியின் செல்வன் கதைக்குள்ளே நம்ம பயணத்தை இப்போ தொடங்குறோம். ஸோ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் இல்லை, கிருஷ்ணகிரியில் இருக்கேன். கதை ஆக்சுவலி காஞ்சிபுரத்தில் ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். நண்பர்களே, நான் தான் வந்தியத்தேவன். நான் வானர் குலத்தை சேர்ந்தவன். அப்போ இருந்த தமிழ் சீரியஸாக வேறு லெவலுங்க. என்னால் சத்தியமாக அந்த மாதிரி பேச முடியாது. ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற தமிழில் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஸ்டோரியை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்ம பொன்னியின் செல்வன் ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷன் நாவல். இது எழுதினது கல்கி கிருஷ்ணமூர்த்தி. நான் சொன்ன மாதிரி இது கல்கி மேகசின்லேயும் பப்ளிஷ் ஆச்சு. அண்ட் கடந்த 70 வருஷமாக இது பெஸ்ட் செல்லராக இருக்குது. அண்ட் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இப்போ மூவி வருதுனால. ஸோ இந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 1056 வருஷம் முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே. நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்கிற கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், நிகழ்வுகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் இது இல்லாமல் கல்கி கிருஷ்ணமூர்த்தி பார்த்தீங்கன்னா அவரோட கற்பனை வழியாக நிறையா கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணி நிறையா கதாபாத்திரங்களை எழுதி நிறையா நிகழ்வுகளும் எழுதியிருக்காரு. ஸோ இது டோட்டலாகவே ஒரு ஃபிக்ஷன் தான். இது ரியல் லைஃப் ஸ்டோரி கிடையாது. ஆனால் ரியல் லைஃப் ஸ்டோரியிலேருந்தும் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது இதில். பொன்னியின் செல்வன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சோழ நாட்டை சேர்ந்த அருள்மொழிவர்மன். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது தலைவர் சொல்கிற மாதிரி, ராஜராஜ சோழன். ஆனால் இப்போ நம்ம கதையோட மெயின் ஹீரோ இவர் இல்லைங்க, நம்மளோட மெயின் ஹீரோ வந்தியத்தேவன். நம்ம கேரக்டர்ஸ் நான் சொன்னாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வந்தியத்தேவன் யார், சோழர்கள்லாம் யார், என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க ஃபேமிலி ட்ரீ எப்படி இருக்குது, எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்கிறேன். நம்மக்கிட்ட இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம காஞ்சிபுரம் போய்கிட்டே இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்ப்போம், ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சரையும் பார்ப்போம், அது இல்லாமல் ஃபேமிலி ட்ரீயும் பார்ப்போம். இப்போ நம்ம சோழர்களை முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள்னு சொல்லலாம். முற்கால சோழர்கள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரிகால் பெருவளத்தான், அவர் தான் இந்த கல்லணையெல்லாம் கட்டினாரு. அப்போ அவங்க புகழ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க புகழ் குறைஞ்சிட்டே வந்துச்சு. சோழர்களோட காலம் ஒரு கேள்விக்குறியாச்சு. இதற்கப்புறம் 9வது நூற்றாண்டில் தான் நம்ம விஜயாலய சோழர் வந்து அவங்க நிலையை கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்கினாரு. அடுத்ததா அவர் மகன் ஆதித்ய சோழன் வந்து ஆட்சிக்கு வராரு. அவருக்கு அப்புறம் நம்ம முதலாம் பராந்தகர் வராரு. இவருக்கு 3 பசங்க இருக்காங்க, ராஜாதித்தர், கண்டராதித்தர், அரிஞ்சயன். நம்ம ராஜாதித்தர் தக்கோலம்ல ராஷ்டிரகுத்தாஸோட நடக்கிற போர்ல வீர மரணம் அடையறாரு. இந்த காரணத்தால அவர் தம்பி கண்டராதித்தர் ஆட்சிக்கு வர சொல்றாங்க. ஆனா கண்டராதித்தர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவபக்தர், அவருக்கு ஆட்சிக்கு வரணும்னு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா எல்லாரும் சொல்றதுனால அவர் ஒரு வழியா ஆட்சிக்கு வந்துடுறாரு. அவர் ஆட்சிக்கு வந்தோன்னு செம்பியன் மாதேவின்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கும் சிவன் மேல ரொம்ப பக்தி இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து 1 வயசு ஆகுறப்போ நம்ம கண்டராதித்தர் இறந்துடுறாரு.
கண்டராயத்தர் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு இறந்துடுறாரு. அவங்க குழந்தை அடுத்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறப்போ அவங்க குழந்தைக்கு 1 வயசு தான் ஆகுது. அதனால அவரோட தம்பி அறிஞ்சாயரை ஆட்சிக்கு கொண்டு வராங்க. இப்ப நம்ம அறிஞ்சாயர் ஆட்சிக்கு வராரு, ஆனா துரதிருஷ்டவசமா 1 வருஷத்திலேயே இறந்துடுறாரு. நம்ம கண்டராயத்தர் மகன் மதுராந்தகரை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பார்த்தா அவருக்கு 2 வயசு தான் ஆகுது. அதனால அறிஞ்சியோட மகன் 2ம் பராந்தகரை ஆட்சிக்கு கொண்டு வராங்க. 2ம் பராந்தகருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சுந்தர சோழன். ஏன் இந்த பேர்னு நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க. அவர் அவ்வளோ அழகா இருந்தாரு. அவர் வந்த உடனேதான் சோழர்களோட நிலை கொஞ்சம் இன்னும் உயர்ந்ததாக சொல்றாங்க. இவருக்கு 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. முதலாவதா ஆதித்ய கரிகாலன், 2வதா குந்தவை, 3வதா அருள்மொழிவர்மன். நம்ம அருள்மொழிவர்மன் தான் யாருன்னு எல்லாரும் பார்த்துட்டீங்க. அவர் தான் ராஜராஜ சோழன். இவர் தாங்க நம்ம பொன்னியின் செல்வனும் கூட. பொன்னியின் செல்வன்னா என்ன? பொன்னிங்கிறது வந்து நம்ம காவேரி நதியை தான் சொல்றோம். செல்வன்னா அதோட புதல்வன் மாதிரி. இப்ப நம்ம ஆதித்ய கரிகாலன் வந்து சுந்தர சோழருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரக்கூடியவர், கொஞ்சம் கோவக்காரர்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா குந்தவைங்கிறவங்க ரொம்பவே புத்திசாலி, ரொம்பவே அழகானவங்க. ஒரு தெய்வீகமான அழகு அவங்க கிட்ட இருந்துச்சு. நம்ம சுந்தர சோழர் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க கிட்ட கேட்டுதான் முடிவு எடுப்பார் நிறைய விஷயங்களில். நம்ம சுந்தர சோழராக இருக்கட்டும், இல்லை ஆதித்ய கரிகாலனாக இருக்கட்டும், இல்லை பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இவங்கள ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம அருள்மொழிவர்மன். இவர்கிட்ட அழகும் சரி அறிவும் சரி எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜதந்திரம் ரொம்பவே நிறைய இருந்துச்சு இவர்கிட்ட. இப்போ நம்ம ஆதித்ய கரிகாலன் கீழே ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவரோட நெருங்கிய நண்பர்னும் சொல்லலாம். இவர் தாங்க நம்ம வந்தியத்தேவன். இவர் நம்பாளுங்க, இவர் ஒரு வாலிபர், ஒரு மிகச்சிறந்த வீரர், சண்டைனா முந்திட்டு போறவர். அது மட்டும் இல்லாம ஆதித்த கரிகாலனுக்கு இவர் மேல ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சு. இவர் தாங்க நம்ம ஹீரோ வந்தியத்தேவன். நம்ம வந்தியத்தேவனுக்கும் ஒரு தோஸ்து இருக்காரு, அவர் தாங்க கந்தன்மாறன். கந்தன்மாறன் நம்ம சம்புவூர் அரையரோட மகன். இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அவங்க தாங்க மணிமேகலை. அதே மாதிரி நம்ம குந்தவை சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க தான் வானதி. இவங்க வந்து நம்ம குடும்பாலூர் வேளாளர்ங்கிற சிற்றரசரோட பொண்ணு. அடுத்து நம்ம பெரிய பழுவேட்டரையர், சிறிய பழுவேட்டரையர்னு 2 டெரரான கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் நம்ம சோழர்களோட தனதானிய அதிகாரி மற்றும் தஞ்சை கோட்டையோட காவலர். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வராரு, அவர் பேரு ஆழ்வார்க்கடையான் நம்பி. அவர் ஒரு தீவிர விஷ்ணு பக்தர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நந்தினி. நந்தினிங்கிறவங்க பேரழகி, அவங்க அழகுக்கு ஈடுனே இல்லை. இதை வச்சே அவங்களுக்கு தேவையான காரியத்தெல்லாம் ஈஸியாக சாதிச்சிருவாங்க. இப்போ நம்ம ரொம்பவே அட்வென்ச்சரஸான ஒரு கேரக்டரை பார்க்குறோம். அவங்க பேர் தான் பூங்குழலி. சுனாமிலேயே ஸ்விம்மிங் பண்ணக்கூடிய கேரக்டர் இவங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி இப்போவே நம்ம பேசினா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால கதை போகிற போக்கில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக கியரை மாற்றிட்டு ஒரு குவிக் பிரேக் எடுக்கிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காஞ்சிபுரம் வந்தாச்சு. நான் கூட காஞ்சிபுரம் இவ்வளோ பச்சை பசேர்னு இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. வெயில் மண்டையை பொழந்தாலும் இந்த வயல்வெளியை பார்க்க மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சுங்க. நம்ம காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலத்தில் இருக்குது. தொண்டை மண்டலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவோட கீழ்ப்பக்கமும் தமிழ்நாடோட மேல் பக்கமும் இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிக்டெல்லாம் தொண்டை மண்டலத்துக்குள்ளே வருது. நம்ம தொண்டை மண்டலம் இப்போவே இவ்வளோ அழகாக இருக்குன்னா அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. ஒரு பக்கம் சலசலன்னு காத்தடிக்க, இன்னொரு பக்கம் மெதுவான பாதையை பார்க்க, வேற என்ன வாழ்க்கையில் வேணும்னு இருந்துச்சுங்க. இந்த கதையோட முதல் பாகத்தில் நம்ம வந்தியத்தேவர் வந்து தொண்டை மண்டலத்திலேருந்து சோழ மண்டலத்துக்குள்ளே போகிறாரு. நம்ம இப்போ எக்ஸைட் ஆகிற மாதிரி தான் வந்தியத்தேவரும் அவரோட ட்ரிப்புக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆதித்ய கரிகாலன் அவருக்கு ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க் கொடுத்துருக்காரு. டாஸ்கா? அப்படி என்ன வேலை? நம்ம ஆதித்த கரிகாலன் காஞ்சிபுரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வந்தியத்தேவன் அடுத்து நம்ம பேசின கேரக்டர்ஸ்ல யார் யாரையெல்லாம் மீட் பண்ண போறாரு? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு தருவேன். நான் பேசின விதம் எப்படி இருந்துச்சு, நான் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க என் சேனலுக்கு முத தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் நண்பர்களே.